பரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி Tamilan24.com வழங்க என்ன சொல்றீங்க தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி Tamilan24.com வழங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள். கண்களை சுற்றியுள்ள சருமத்தை எப்படி பராமரிக்கலாம்? உங்கள் சராசரி சரும பாதுகாப்பு இதற்கு அதிகம் உதவாது. ஒரு மென்மையான ஆனால் சக்தி வாய்ந்த பராமரிப்பு இந்த கண்களை சுற்றிய பகுதிக்கு தேவைப்படுகிறது. அதனால்தான் கண்களை சுற்றியுள்ள சருமத்தை எப்படி பராமரிக்கலாம் என்பது தொடர்பான ஆலோசனைகளை இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொல்ல போகின்றோம். இந்த கண்களை சுற்றிய பகுதி மற்ற பகுதியை விட மெலிதாகவும் எண்ணெய்சுரப்பிகள் குறைவாகவும் கொண்டதாக இருக்கிறது. இதனால் தசை நார்கள் உடைந்து கண்களை சுற்றிய பகுதி தளர்வாகவும் சோர்ந்தும் பொலிவின்றியும் காணப்படுகிறது. கண்களில் சுருக்கங்கள் உண்டாக காரணங்கள் தான் என்ன? முகத்தில் போடும் மேக்கப் கலைக்காமல் இருப்பது, புருவத்தை வாக்ஸிங் செய்வது, கண்களை நல்ல கண்ணாடி போன்ற மறைப்புகள் இன்றி நேரடியாக சூரிய ஒளியில் படுமாறு செல்வது அல்லது அவ்வாறு இருப்பது இந்த சூழ்நிலையை உருவாக்குகிறது. கண்முடிவில் சுருக்கங்கள் போன்ற இந்த பாதிப்பிலிருந்து முடிந்தவரை கண்களை சுற்றிய சருமத்தை பாதுகாக்க நாங்கள் சொல்கின்ற ஆலோசனை தான் இது. ஒரு நல்ல ஐ கிரீமை தேர்ந்தெடுங்கள். அமாலி என்ஸ் மற்றும் நிகோட்டினிக் அமிலம் கொண்டுள்ள ஒரு ஐ கிரீமை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துங்கள். இந்த அமிலங்கள் சருமத்தை குணப்படுத்தவும் கண்டிஷன் செய்யவும் ஊட்டமளிக்கவும் உதவும். சில துளிகள் இந்த கிரீமை உள்ளங்கையில் எடுத்துக்கொண்டு உங்கள் கண்களை சுற்றியுள்ள பகுதிகளில் தேய்த்து விடுங்கள். இது கண்ணிமை மற்றும் சரும அடுக்குகளில் தேங்கியுள்ள நீரை கரைத்து வீக்கத்தை குறைக்கும். வெள்ளரி. வெள்ளரிக்காயில் நிறைய நீர்ச்சத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நிறைந்துள்ளன. இவை சருமத்தில் சேர்ந்துள்ள நச்சுக்களை நீக்கி ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்கிறது. வெள்ளரியில் இருமெல்லிய துண்டு பட்டைகளை வெட்டி அதை 10 நிமிடம் பிரிட்ஜில் வைத்து பின்னர் அதை கண்கள் மீது வையுங்கள். இந்த குளுமை நீங்கும் வரை அப்படியே கண்களில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை தினமும் நீங்கள் செய்து வந்தால் கண்களை சுற்றியுள்ள சோர்வடைந்த சருமம் புத்துணர்வு பெறும். உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கை தோலுரித்து துருவி அதை சாறாக பிழிந்து எடுத்துக் கொள்ளுங்கள். இதை பிரிட்ஜில் 10 நிமிடம் வைத்து பின்னர் அதை கண்களை சுற்றி தடவி மசாஜ் செய்யுங்கள். பின்னர் ஒரு 20 நிமிடம் கழித்து ஒரு ஈரமான துணி கொண்டு துடைத்து எடுத்துக் கொள்ளுங்கள். கிரீன் டீ பைகள். கிரீன் டீ பைகளா என்று ஆச்சரியத்தோடு கேட்கின்றீர்களா? நீங்கள் தினமும் பயன்படுத்துகின்ற இந்த கிரீன் டீ பைகள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் டானின் நிறைந்து காணப்படுகிறது. இவை உங்கள் தேய்ந்த கண்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கிறது. இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். 2 உபயோகித்த டீ பேக்கெட்டுகளை அதாவது டீ பேக்குகளை எடுத்து அதில் உள்ள அதிக நீரை வடித்து விடுங்கள். அதை பிரிட்ஜில் 10 நிமிடம் வைத்து பின்னர் அதை கண்கள் மீது வைத்து விடுங்கள். அதன் குளுமை போகும் வரை வைத்து பின்னர் எடுத்து விடுங்கள். இதுவரை தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி Tamilan24.com வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள். கண்களை சுற்றியுள்ள சருமத்தை பாதுகாப்பது எப்படி, அது பற்றிய ஓர் ஆலோசனையே இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொன்னோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்தும் தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி Tamilan24.com உடன் இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஓர் நிகழ்ச்சியில். தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒலி Tamilan24.com